வள்ளுவ வாடாப்பூ என்ற தமிழ் அறிஞர் குறித்து கவிஞர் சேது சிலேடை சித்தர் சேது சுப்பிரமணியம் அவர்கள் இப்போது நம்மிடையே ஒரு சில கருத்துரைகள் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை திருநாள், ஈஸ்டர் ஞாயிறு மற்றும் ரமலான் வாழ்த்துக்களுடன் என் உரையை துவங்குகிறேன். முப்பெரும் விழா நடக்கும் இச்சமயத்தில் நான் அறிந்த தமிழறிஞரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர் புதுவை இதயத்துல்லா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழறிஞர் இல உ வள்ளுவ வாடாப்பு ஐயா அவர்கள் தற்பொழுது 79 வயதாகியுள்ள ஒரு தமிழ் ஆர்வலர். அவர் சென்னையில் கவிஞர் கண்ணதாசன் நகரில் வசிக்கிறார். அவர் பிறந்தது தூத்துக்குடியில் உள்ள உடன்குடி என்ற கிராமம். 1942 அக்டோபரில் அவர் பிறந்தவர். அங்கு உடன்குடியிலேயே அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியிலேயே தன் பள்ளி படிப்பை எல்லாம் முடித்தார். அதன் பிறகு திருநெல்லையில் உள்ள திரவியம் அம்மாள், மதுரை திரவியம் அம்மாள் கல்லூரியில் தன்னுடைய பொருளாதாரம் முடித்தார். சிறுவயது முதலேயே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியின் மேலே மிகுந்த பக்தியுடையவர். அதே போல பக்தி பாடல்கள் பாடுவதிலும் அவர் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். தானே எழுதி மெட்டமைத்து பாடல்கள் பாடுவார். சில இசைக்குழுவுடன் சேர்ந்தும் பாடல்கள் பாடியுள்ளார். இதனால் நண்பர்கள் சிலரின் தூண்டுவதற்கிணங்க அவர் 1967 சென்னை வந்தார். அவருடைய பேராசிரியர் ஒருவர் கொடுத்த பரிந்துரை கடிதத்துடன் சாண்டோ MMA சின்னப்பா தேவர் தயாரிப்பாளர் அவர்களை கண்டு திரைப்படத்தில் பாடுவதற்கான வாய்ப்புக்காக வந்தார். அந்த நேரம் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் ஊட்டியில் ஒரு வாரத்திற்கு மேலாக படப்பிடிப்பில் இருந்தபடியால் இவரால் அவரை சந்திக்க முடியவில்லை. அப்படியே தாமதமாக கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு அரசு எழுதுபொருள் அச்சகத்தில் பணி கிடைத்தது. ஆகவே அரசாங்க உத்தியோகம் கிடைத்து விட்டதால் அதில் சேர்ந்து விட்டார். அங்கு இவரை போலவே சில நண்பர்கள் கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கு கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், இசையரங்கங்கள் போன்றவற்றை நடத்தி நன்கு தமிழ் தொண்டாற்றி வந்தனர். ஐயா அவர்களுக்கு சிறு வயது முதலே திருக்குறள் மேல் மிகுந்த பற்றும் ஆர்வமும் உண்டு. அதனால் பல மேடைகளில் திருக்குறள் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், பாடல்கள் ஆகியவற்றையெல்லாம் அவர் எழுதி பாடியுள்ளார். அவரே எழுதி இயற்றி குரலிசை பாடல்கள் என்ற ஒரு புத்தகமும் அதன் ஆடியோ டிஸ்கும் கூட அவர் வெளியிட்டிருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் திருக்குறள் பரப்புவதையே தன்னுடைய மிகப்பெரிய நெறியாக கொண்டு அவருடைய குருநாதர் தாமோ பார்த்தசாரதி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி குறள் நெறி பரப்பும் வேலையில் ஈடுபட்டார். 1997 அவர் கவிஞர் கண்ணதாசன் நகரில் அவருடைய வீட்டு மாடியிலேயே திருவள்ளுவர் திருச்சபை என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். அங்கு இருக்கும் நண்பர்கள் உதவியுடன், தன்னுடைய பால்ய நண்பர்கள் மற்றும் அச்சக நண்பர்கள் உதவியுடன்
அந்த சபை கடந்த 25 ஆண்டுகளாக செவ்வனே இயங்கி வருகிறது. மாதாந்திர கூட்டங்கள் நடத்தி பல தமிழறிஞர்களை அழைத்து அவர்களை பேச வைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள், மரியாதை செய்திருக்கிறார்கள். அதே போல திருக்குறள் மட்டுமின்றி அவருக்கு தாயுமானார் மேலும் மிகுந்த மரியாதையும் பக்தியும் உண்டு. ஆகவே தாயுமானவர் பற்றிய சொற்பொழிவுகளும் நிறைய ஆன்மீக கூட்டங்களில் அவர் கொடுத்துள்ளார். ஒருமுறை வடலூர் சென்று இருந்த பொழுது அங்கு அந்த வள்ளலார் ஆலயத்தில் வாசலில் ஒரு அறிவிப்பு வைத்திருக்கப்பட்டிருந்தது, அதாவது புலால் உண்பவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று. அன்றோடு அவர் புலால் உண்ணுவதை நிறுத்தி தற்பொழுது 40 வருடங்களுக்கு மேலாகிறது. அதிலிருந்து வள்ளலார் கருத்துக்கள் மேலும் மிகுந்த பற்று கொண்டவர். வள்ளலார், தாய்மானார், வள்ளுவர் ஆகிய 3 நெறியாளர்களின் வழியிலும் தன்னுடைய வாழ்க்கை நெறியை அமைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் பல கூட்டங்களில், ஆன்மீக கூட்டங்களிலும், பள்ளிகளிலும், தொலைக்காட்சியிலும் திருவள்ளுவர் திருக்குறளுக்கான திருக்குறளமுதம் என்ற பெயரில் அவர் உரைகள் நிகழ்த்தி வந்திருக்கிறார். தமிழன் தொலைக்காட்சியில் நாங்கள் அனைவருமே பங்கு கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் திருச்செயின் சார்பில் கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள் இவையெல்லாம் அங்கு நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அவருடன் பல பள்ளிகளில் நான் உரையாற்றவும் உரை கேட்கவும் சென்றுள்ளேன். அங்கெல்லாம் மாணவர்களை அழைத்து அவர்களை குரல் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி அவர்களுக்கெல்லாம் திருக்குறள் புத்தகம் பரிசளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இதுவரையில் மணிவாசகம் பதிப்பகத்தின் துணையுடன் 10,000 திருக்குறள் புத்தகங்களுக்கு மேல் அவர் விநியோகித்து வந்துள்ளார். தன்னுடைய வாழ்க்கையில் அதை மிக அருமையாக கடைபிடித்து வந்ததனால் வள்ளுவர் நெறிப்படியே வாழ்க்கை அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்ற குறளுக்கிணங்க தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டதனால் அவருக்கு வள்ளுவ வாடாப்பு என்ற பட்டப்பெயர் வழங்க ஆரம்பித்தது. அந்த திருவள்ளுவர் திருச்சபையில்தான் எனக்கும் சிலேடை சித்தர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களிடையே அவர் வள்ளுவர், தாய்மானார் மற்றும் வள்ளலார் நெறிகளை பரப்புவதும் பல ஆலயங்களில், பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களிடையே இந்த பண்பாட்டை, ஆன்மீக பண்பாட்டை வளர்ப்பதுமாக மிக அருமையாக கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய 79 வயதிலும் தளராது இந்த பணியை செய்து வருகிறார். அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு இதில் உறுதுணையாக இருந்து கொண்டு அவர் வழியே இப்பொழுது குறள் அமுதம் என்ற ஒன்றை, குறள் நெறிப்படி வாழ்வதற்காக தினமும் வீடியோ செய்து அனுப்புகிறார்கள். தினமும் வாட்ஸ்அப் புலனத்தில் அவருடைய திருக்குறள் உரை வந்து கொண்டிருக்கிறது. இது அவர் இப்பொழுது வாட்ஸ்அப்பில் அனுப்புவதற்கு முன்பு அவர் குறுஞ்செய்தியில் அனுப்பிக் கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு நாள் என்று 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் குறள் அனுப்பி குறளுக்கான பொருள்களையும் கூறி குறள் நெறி பரப்பி வந்திருக்கிறார். இல்லந்தோறும் திருக்குறள், பள்ளிதோறும் திருக்குறள், வீதி தோறும் திருக்குறள் என்ற 3 ஆரம்பத்திலிருந்தே கடைபிடித்து விடுகிறார். நண்பர்களுடன் வாரந்தோறும் திருக்குறள் உலா என்ற பெயரில் ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் வீட்டில் சென்று அந்த வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறள், அங்குள்ள இல்லத்தார்களுக்கெல்லாம் திருக்குறள் நெறிகளை பற்றி சொல்லி திருக்குறள் புத்தகங்களை வழங்கி பலவாறு தமிழ் மற்றும் திருக்குறள் நெறிகளை பரப்புவதில் மிக அருமையாக ஈடுபட்டு வருகிறார்.
எந்த குரல் சொன்னாலும் அது எந்த அதிகாரம் அதன் குரல் எண் என்ன என்பதை தெளிவாக சொல்வார். எந்த எண் சொன்னாலும் அது எந்த குரல் எந்த அதிகாரத்தில் உள்ளது என்பதையும் உடனடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வயதிலும் தன்னுடைய நினைவாற்றலும் செயலாற்றலும் மிக்க அவராக திகழ்கிறார். அவரை பற்றி அவர் எனக்கு கடந்த 15 ஆண்டுகளாக நான் அறிந்த வரையில் என்னுடன் பழகிய வரையில் பல விதத்தில் நாங்கள் இது போன்ற செயல்பாடுகளில் இன்று பல மேடைகள் நான் கண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு ஐயா அவர்கள் கொடுத்த ஊக்கம் எனக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் வாழ்ந்து தன்னுடைய திருக்குறள் நெறிபரப்புதல் செயல்பாட்டையும் தமிழ் வளர்க்கும் தமிழறிஞர் பணியையும் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. வள்ளுவ வாடாப்பு அவர்கள் குறித்து சிறப்பான உரையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.